வந்து மர நடுதல் பண்ணிருக்காங்க. இது வந்து காயல்பட்டினம்ல ஒரு அமைப்பு ரைஸ் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த பசங்கள்லாம் கோஆர்டினேட் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து காயல் பண்ணதில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லேருந்து சின்ன சின்ன மாணவர்கள் வந்து இந்த மரத்தை வந்து நடுறாங்க. முழுக்க வந்து பனை மரம் தான். அந்த கடலோர பக்கத்தில் என்ன மரம் நடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். முழுக்க வந்து பனை மரம் விதை வந்து நட்டிட்டு இருக்காங்க. சூப்பராக குழி தோண்டி பார்க்கலாம் அங்கே. எல்கே ஸ்கூலா? என்ன மரம் நீங்க வச்சிருக்கீங்க? பனைமரமா? நீங்க எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க? என்சிசியா? என்சிசி காய்ஸ் எல்லாருமே எல்கே ஸ்கூல்லேருந்து வராங்க. இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே சூப்பராக இந்த ரைஸ் டெஸ்ட் வந்து நடத்திட்டு வராங்க. அவ்வளோ அழகாக எல்லா ஸ்கூல்லையுமே கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக ஒரு இடத்துல கொண்டு வந்து சின்ன சின்ன பிள்ளைகளும் வந்து அந்த குழியை தோன்றுறதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. குழி தோணுங்க. ஆ வச்சுட்டு இல்லை உள்ள சொல்லவே இல்லை. சூப்பர் சூப்பர். விதைக்கு வந்து ஃபுல் போட்டியாக இருக்குதுங்க. இங்கே பார்த்தனா ஃபுல்லாக போட்டி போட்டு நட்டுட்டு இருக்காங்க இந்த பசங்கள்லாம். செம சூப்பராக இருக்குது பாருங்க. நீங்கள் இப்போ எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? இவ்வளோ இது கொண்டு வந்துருங்க. சரி ஓகே. உங்கள் பேர்? நூர் ஆஃபிகா. எவ்வளோ பண விதை நட்ட போகிறீங்க இப்போ? இருபது. நீ மட்டும் நட்டிக்கிறியா? ஆ சூப்பர் சூப்பர். வேறு வந்து எதனால் இந்த பண விதை நட்டுறீங்க? என்ன யூஸ் இதனால்? இயற்கை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறை இல்லையா? சரி சரி சூப்பர் சூப்பர். அவன் 18 நட்டிக்கிறான்னு சொல்ல சொல்கிறான். அவன் 18. 16. சூப்பர் சூப்பர். இந்த நம்பர் காது ரைஸ் அமைப்புல இருந்து பனைமரங்கள் நடுறாங்க. பனை விதைகள் 1000 விதைகளை நடணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளும் ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக ஏன் பனைமரம் வேணும்னா பனைமரம் எல்லா விதத்துலேயும் மனிதன் பொதுமையாக இருக்கு. எதுலேயுமே அதில் அதனுடைய இது கிடையாது. அது அவங்க நல்ல தண்ணீர் அப்படியே மேலே ஸ்டெம் ஃபுல்லாக தேக்கி அது அவ்வளோதையும் கொண்டு போய் பூமியில் கொண்டு போய் சேர்க்குது. அப்படியே ஒரு பொருள் கூட வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா வகையிலையும் மனிதனுக்கு உதவிக்கூடிய ஒரு நல்ல மரம். நம்மளுக்கு வந்து இது பனைங்க கிடைக்கும் தோன்றதுனாலயா? தோன்றது புதைக்கிறதுனாலயா? மரம் வளர்ந்து அதுக்கப்புறம் பனைங்க வருமா? நம்ம காயல் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். காயல் பண்ண நல்ல யூஸ் ஆகும். சுகர் உள்ளவங்களுக்கு அந்த கற்கண்டு. ஆ ஓகே. வேற வந்து இந்த பதநீர்லாம் குடிப்பீங்களா? ஆமா அது வந்து தெரியல அதுக்கு என்ன நடந்து தெரியல ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க குடிச்சது இல்லையா பதநீரே? பதநீரே குடிக்காத ஒரு பையன் வந்து பனைமரம் விதை நட்டுறாங்க. இல்லையா சந்தோஷமா இருக்கு. வந்து சிஸ்டம் ஸ்கூல் பசங்க வந்து தோண்டிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து குழி தோண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பனை விதை கிட்டத்தட்ட வந்து 1000 பனை விதைகள் வந்து நடுறதுக்காக வேண்டி பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா சைடும் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக. இப்போ என்ன ஒரு குழியை வந்து 4-5 பேர் தோன்றியில என்ன கதை என்னதெல்லாம் பனைமரத்தில் கிடைக்கும் சொல்லுங்க. ஆ விசிறி செய்யலாம். ஓகே. வேற பனங்கா வண்டி. ஆ பனங்கா வண்டி சூப்பர். ஆ வேற வேற என்னென்னலாம் இயற்கைக்கு உனக்கு நல்லது இல்லையாவும்?
நல்லது எல்லாத்துக்கும் நல்லது. இவ்வளோ கொட்டை வந்து புதைச்சிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க இப்போ. நீங்க எத்தனை? நான் வந்து 25. அடுத்தது அவன் ஓவரால் ஆ எத்தனை? 15. அடுத்தது 18. 20. சூப்பர். அடுத்தது யார் எத்தனை எவ்வளோ? 15. சூப்பர் சூப்பர். 18 ஆகிவேன். செம சூப்பர். வாழ்த்துக்கள் எல்லாருமே. அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து நடணும் சரியா ஃபியூச்சரில். எல்லாரும் சொல்லியாச்சு. சூப்பர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இப்ப பணம் எதை நடுறீங்களா? எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இதனால வந்து மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த பணம் நடுறதுனால பூமி இயற்கையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். நம்ம இப்ப சப்போஸ் வந்து ரோட்ல ரொம்ப வெயில் அடிச்சு டேரக்டா மழை மரத்தை நோக்கி ஓடுவோம். இப்ப இங்க நட்டினா நமக்கு வந்து அதனால இங்க பாரு என் மருமகன்ல பாரு சூப்பரா நட்டிக்கிறான். அவனை காட்டு சுவாமி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. காயல்பட்டினத்தில் ரைஸ் ட்ரஸ்ட் அவர்கள் இன்று 1000 பணம் விதைகளை காயல்பட்டினம் கடலோர பகுதியில் இன்று சிறப்பாக மாணவர்களை வைத்து நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு காயல் இயற்கை வளம் சார்பாக இயற்கை ஆர்வலர்கள் வந்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காயல் இயற்கை வளமும் காயல்பட்டினத்தில் தொடர்ந்து மரங்களை மெயின் ரோட்டுகளிலும் தெருக்களிலும் வைத்து பராமரித்து வருகிறோம். ஒரு வருடமாக அந்த பணி தோய்விட்டிருக்கிறது. காரணம் மழை சரியாக இல்லை, பருவமழை. இந்த வருடம் பருவமழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் புதிய 500 மரங்களை வளர்ந்த மரங்களை வைத்து பராமரிப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் மனம் சிறப்பாக இருக்கும். காயல் இயற்கை வளம் சார்பாக தெருக்களிலும் நமது ரோடுகளிலும் திருச்செந்தூர் ரோட், ஆறுமுனரி ரோட், எல்எஃப் ரோட், இந்த ரோடுகளிலும் அது இப்போ வளர்ந்த மரங்களை வைப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். வந்து காயல்பட்டினத்தில் உள்ள ஒரு ட்ரஸ்ட்டு, அவங்க தான் வந்து இந்த சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பனை விதைகளை வந்து நடுறாங்க. அதை சொன்னது வந்து அந்த பசங்களை கூட்டு வர்றதுக்கு வந்து ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் வந்து வராங்க. பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு கீழே வந்து அதனுடைய வேர் போகும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மரம் தான் பனைமரம். இந்த பனைமரத்தில் நிறைய பயன்கள் இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும், அதாவது தலையிலேருந்து வேர் வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. பல்வினை பொருட்கள் செய்ய முடியும். அது மூலமாக நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் அது மூலமாக செய்ய முடியும். பனை மூலமாக அவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பனைமரத்தில் இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மரம் தான் இது. பனங்கற்கண்டு, கருப்பட்டி, வேறு வந்து மண்டை வெள்ளம், வேறு இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து பதநீர், பாவு இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் செய்யலாம். இந்த கடற்கரை ஓரமாக இந்த பனை விதைகளை வந்து நட்டுட்டு வராங்க. இந்த ரைஸ் ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட 1000 விதைகளை வந்து நட்டுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் கடற்கரை ஓரமாக நடுவதற்கு ஒரு சரியான மரம்னா வந்து அது பனை மரம்னு சொல்லலாம். அது அழகாக கேப்பிட்டு கேப்பிட்டு பசங்க எல்லாம் நட்டிட்டு வராங்க. யாரும் கிழங்கு பிடிங்கிட்டு நம்மளும் ஒரு பனை விதைய விதைச்சாச்சுங்க. அழகாக புகழ் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கிறோம். ரைஸ் ட்ரஸ்ட்டுக்கு நன்றி. நல்ல வை வச்சுட்டு மண்ணை போடுவான். அவன்கிட்ட போடு, சோளமேரி போடு. வந்து பசங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அப்படியே வந்து இருந்த பிளாஸ்டிக்ஸு, குடித்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் தான் வச்சுட்டீங்கள. சூப்பரா. நீ மொத்தம் எத்தனை நட்டிக்கிறா? 5 நட்டிக்கிறியா? நீ நோசா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா 5? ஆமாம். அப்படியா? 10 நட்டினியா? அப்போ
பார்த்தேன். இங்கே பார்த்தோன்னா அழகாக வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அழகாக பசங்களை வந்து லைனாக உட்கார வச்சுருக்காங்க. ஒரு ஸ்கூல் இதில் எல்கி ஸ்கூலு, விஸ்டம் ஸ்கூலு, அட்லமின் ஸ்கூலு, வேறு வந்து தொடக்கப்பள்ளி, இது இங்கே எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நம்மளை கூட்டு வந்து பிஸ்கட் தரோம். ஃபுல்லாக மண்ணாக இருக்குதா பிஸ்கட்டில்? முன்னா குடிக்கும் போதே வந்து அவ்வளோ ஆர்வத்தோட நிறைய விஷயங்களை பண்ணிக்கிறாரு வீட்டில். அவங்க அவரை வந்து அந்த அவங்க அவரை வந்து அந்த இளைஞர்கிட்ட வந்து விட்டம் ஸ்கூலில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் இந்த பையன் வந்து வீட்டிலையே வந்து மரம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது, அதை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கறதுனால அவனை தனியாக வந்து கௌரவிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட சிறார்கள் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுச்சு ரைஸ் ட்ரஸ்ட் சார்பாக. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்கூலாக இதில் கலந்து கொண்ட எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக சிறப்பாகவும் நடந்துச்சுங்க. எங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் பிளாக் சட்டை சாலி, பிஇஎஸ்கே எல்லாத்துக்கும் எங்கள் அமைப்பு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மறதி மூலமாக யாருக்கும் நன்றியை தெரிவிக்காமல் தான் மன்னிக்கும். படத்தை அல்லாவுக்கே போகிறேன். எல்லாத்துக்கும் பிளாக் தான் செய்கிறேன்.